السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، ஒட்டகத்தினுடைய சிறுநீர் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதீனாவில் அவர்கள் இருக்கும்போது உரனியூன் என்று சொல்லக்கூடிய, அதாவது உரைனா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த சிலர் வருகிறார்கள். அவர்கள் சில வயிற்றிலுள்ள பிரச்சனைகளோடு அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து முறையிட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் அருந்துமாறு வழிகாட்டினார்கள் என்கிற ஹதீஸை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்யக்கூடிய முஸ்லிம் மருத்துவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் மருத்துவ குணம் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்னு சீனா போன்றவர்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்து ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் மருத்துவத்தன்மை இருப்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று இமாம் இப்னுல் கையீம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களும் ஒட்டகத்தினுடைய சிறுநீர் மருத்துவத்தன்மை கொண்டது என்பதை நிறைய நோய்களுக்குரிய மருந்தாக அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். நவீன காலத்திலும் கூட பல ஆய்வாளர்கள் இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் வயிற்று பிரச்சனைகளுக்கு, தோல் வியாதிகளுக்கு, அதேபோன்று தலைமுடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இருப்பதாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோன்று மிக அண்மை காலத்திலே ஒட்டகத்தின் சிறுநீர் கேன்சருக்கு கூட நிவாரணியாக அமையக்கூடிய தன்மையை கொண்டது என்ற ஆய்வுகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒட்டகத்தின் பாலையும் ஒட்டகத்தின் சிறுநீரையும் அருந்தச் சொன்னபோது அவர்கள் அருந்தினார்கள், அவர்களுக்கு இருந்த நோய் குணமடைந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இதை மருத்துவ தன்மை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வல்லாஹு தஆலா ஆலம்.